இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கிராமர் மாடல்ஸ். இங்கிலீஷ் மாடல்ஸில் 9 மாடல்ஸ் இருக்குது. கேன், குட், மே, மைட், வில், வுட், ஷேல், ஷுட் அண்ட் மஸ்ட். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மாடல்ஸ் வந்து 4 தான். கேன், மே, குட், மைட், இந்த ரிமைனிங் மாடல்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மாடல் அப்படின்னா என்ன? மாடல் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது ஆக்ஷன் வேர்புக்கு துணையாக வரக்கூடியது. ஆக்ஷன் வேர்ப் வந்து தனியாக வரும், ஆனால் மாடல்ஸ் வந்து தனியாக வரவே வராது. அப்போ அந்த மாடல்ஸோட வேலை என்ன அப்படின்னா, ஆக்ஷன் வேர்ப் வந்து ஒரு ஆர்டராக இல்லை ஒரு ரெக்வெஸ்டாக அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆக்ஷனை மாற்றுறது தான் இந்த மாடலோட வேலை. நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க பார்க்க நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ மாடல் அப்படிங்கிறது தனியாக நிற்காது, ப்ளஸ் ஆக்ஷன் வேர்போடு தான் சேர்ந்து வரும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். Come, let's go. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 4 மாடல்ஸ் மட்டும்தான். என ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா அது பெரிய வீடியோ வந்துடும். ஸோ வி கேனாட் வாட்ச் ஆல் டுகெதர். அதனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கேன், மே, குட், மைட், இந்த 4 மாடல்ஸை மட்டும்தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். கேன் அண்ட் மே, இதை இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கேன் அப்படின்னா என்ன? எபிலிட்டி. எபிலிட்டி அப்படின்னா தகுதி, நமக்கு என்ன முடியும் அப்படிங்கிறது. கெப்பாசிட்டி, நம்மளுக்கு இருக்கிற தகுதி. ஸோ நம்மளால் என்ன முடியும் முடியாது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது தான் இந்த கேன் அப்படிங்கிற வார்த்தையோட மீனிங். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ஐ கேன் ரீட் இங்கிலீஷ் வெல், என்னால் இங்கிலீஷ் நல்லா ரீட் பண்ண முடியும். ஸோ முடியும் அப்படிங்கிறது தான் அந்த கேனோட வேலை. ஆக்ஷன் வேர்ட் வந்து ரீட். இப்போ ரீட் மட்டும் போட்டாலும் சென்டென்ஸ் வரும், ஆனால் கேன் மட்டும் போட்டால் சென்டென்ஸ் வராது. அடுத்து இதை பாருங்கள், வி கேன் பை திஸ், அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களால் இதை வாங்க முடியும் அப்படிங்கிறத அர்த்தம். வி பை திஸ்னு சொல்லலாம், ஆனால் ஏன் அந்த கேன் வருது? எங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது, வாங்க முடியும். யூ கேன் டூ திஸ் சம், இந்த சம்மை உன்னையால் செய்ய முடியும், இந்த கணக்கை உன்னையால் செய்ய முடியும். He can carry this luggage. அவனால் இந்த லக்கேஜை கேரி பண்ண முடியும். It can run faster than a horse. குதிரையை விட வேகமாக முடியும், ஓட முடியும் அதால் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான். அதே கேன் இங்கே எப்படி பெர்மிஷனாகவும் ரெக்வெஸ்டாகவும் மாறுது அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க போகிறோம். அங்கே முடியும் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். த சேம் வேர்ட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ பெர்மிஷன் ஆர் ரெக்வெஸ்ட். Examples, can I go to the shop now? கடைக்கு போகட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறது. Can I write the test now? என்னால் இங்கே கடைக்கு போக முடியும், டெஸ்ட் எழுத முடியுங்கிற மீனிங் கிடையாது. டெஸ்ட் எழுதட்டுமா? Can I drink water now? தண்ணி குடிச்சிக்கலாமா? Can you leave me alone? என்னை தனியாக விட்டுட்டு போகிறீங்களா கொஞ்சம்? Can I help you? ஹெல்ப் பண்ணட்டுமா? ஸோ இந்த மாதிரி அதே வார்த்தை ஆனால் இங்கே சென்டென்ஸில் மாறி வரும்போது பெர்மிஷன் ஆர் ரெக்வெஸ்ட் இந்த மாதிரி மாறி வருது. அது க்வெஸ்சன் சென்டென்ஸ் மாதிரி பார்த்தோம். இப்போ அதே இது நம்ம ரிப்ளை பண்ணும்போது, ஒருத்தவங்க உங்கள்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம ரிப்ளை பண்ணும்போது அதே கேன் சென்டென்ஸில் நடுவில் வரும். அப்போ எப்படி மாறுது? எஸ் யூ கேன் கோ டு த ஷாப் நாவ், அப்படின்னா என்ன அர்த்தம்? பெர்மிஷன் கொடுக்குறேன் உனக்கு, போயிட்டு வாங்க. எஸ் யூ கேன் ரைட் த டெஸ்ட் நாவ், டெஸ்ட் எழுதலாம். எஸ் யூ கேன் ட்ரிங்க் வாட்டர் நாவ், தண்ணி குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. அடுத்து கொஸ்டினே இல்லாமலும் எக்ஸாம்பிள்லாம் சொல்லுவாங்க ஸ்டாஃப். யூ கேன் ஸ்டார்ட் ரைட்டிங், யூ கேன் லீவ் இம்மீடியட்லி, இந்த மாதிரி இதெல்லாம் க்வெஸ்சன்ஸ் இல்லாமலே வரக்கூடியது. உங்களுக்கு பெர்மிஷன் தரேன், கிளம்புங்க. யூ கேன் கோ டு ஊட்டி, இந்த மாதிரி ஊட்டிக்கு போயிட்டு வர பெர்மிஷன் தர்றேன், இந்த மாதிரி சொல்கிறது தான் பெர்மிஷன். த நெக்ஸ்ட் வேர்ட் மே. மேங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு மந்த், அதே ஸ்பெல்லிங், அதே ப்ரனன்சியேஷன் தான், இங்கே வந்து மாடலாக யூஸ் ஆகுது. மே அப்படின்னா பாசிபிலிட்டி, அசம்ஷன்ஸ், ப்ரிசியூம், கெஸ். கெஸ் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கு நமக்கு, சும்மா கெஸ் பண்ணி சொல்கிறது, உறுதியாக சொ தெரியாத ஒரு மீனிங் உள்ள சிச்சுவேஷனை சொல்கிறது தான் இந்த மே. இட் மே ரெயின் டுமாரோ, மழை பெஞ்சாலும் பெய்யலாம், உறுதியெல்லாம் தெரியலை, இது மேகம் கொஞ்சம் தெரியுது. ஹி மே பி அட் ஹோம், வீட்டில் இருந்தாலும் இருக்கலாம். தே மே அரைவ் ஷார்ட்லி, சீக்கிரம் வந்தாலும் வரலாம் அவங்க. வி மே கோ நவ், நம்ம கிளம்பினாலும் கிளம்பலாம், இப்போ எல்லாம் ரெடியாக இருக்கும், அதான் மீனிங். இட் மே
happen today. இன்னைக்கு நடந்தாலும் நடக்கலாம். அடுத்து இதே மே அப்படிங்கிற வார்த்தை விஷஸாகவும் யூஸ் ஆகுது. விஷஸ் அப்படின்னா வாழ்த்து சொல்கிறது, புகழ்தல், இந்த மாதிரி வரும்போது யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள்ஸ், மே காட் ஹெல்ப் யூ, கடவுள் வந்து உனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. மே யூ லிவ் லாங், விஷ் பண்ணி வாழ்த்துவாங்கல்ல அதுதான். மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ், அவனோட ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறோம்னு சொல்கிறது தான் இந்த மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். மே சக்சஸ் அட்டெண்ட் யூ, வெற்றி உனதாகட்டும். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள். த நெக்ஸ்ட் வேர்ட் மைட், மேயோட பாஸ்ட் டென்ஸ் தான் இது. ஆனால் அந்த மைட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட்லேயும் சில நேரம் யூஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, இட் மைட் ரெயின் டுமாரோ. இது மேயை விட பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறது. ஸோ மைட் அப்படிங்கிறது மேக்கு பதிலாக யூஸ் பண்ணுவாங்க. ஐ தாட் யூ மைட் பி அட் ஹோம், நான் என்ன நினச்சேன், நீ வீட்டில் இருந்தாலும் இருக்கலாம்னு நினச்சேன், பாஸ்டாக யூஸ் பண்ணுறது. யூ மைட் பே எ லிட்டில் மோர் அட்டென்ஷன் டு த ஸ்பீச், அந்த ஸ்பீச்சுக்கு இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான், கவனம் இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்கிறது. த நெக்ஸ்ட் ஒன், குட் ஆர் மைட் ஹாவ் கூட யூஸ் பண்ணுறது பாஸ்ட் பார்ட்டிசிபிளோட. என்ன அப்படின்னா, ஒரு ரிக்ரெட் பண்ணுற மாதிரி, யூ குட் ஹாவ் அக்செப்டட் த ஆஃபர், அதை ஆஃபரை நீ வாங்கியிருந்திருக்கலாம் ஆனால் வாங்கலை. ஹீ மைட் ஹவ் கான் தேர், அவன் ஒருவேளை அங்கே போயிருந்திருக்கலாம் ஆனால் போகலை, அதான் மீனிங். ஹீ குட் ஹாவ் அவாய்டட் த மிஸ்டேக், அந்த மிஸ்டேக்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஹீ மைட் ஹவ் டன் இட், அதை அவன் அழகாக அதை செஞ்சுருந்திருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் கேன், மே, குட், மைட் இந்த 4 மாடல்ஸை பற்றி தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் தி ரிமைனிங் மாடல்ஸை பற்றி பார்க்கலாம்.